ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைம் தேர்ட் சம் பார்க்கலாம் த லென்த் பிரத் அண்ட் த ஹைட் ஆஃப் ஏ சாக்லேட் பாக்ஸ் ஆர் இன் த ரேஷியோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்ல நமக்கு வந்து லென்த் பிரத் ஹைட் எல்லாமே வந்து ரேஷியோவில் நமக்கு கொடுத்துட்டாங்க எப்போவுமே ரேஷியோல கொடுத்தாங்கன்னா இது கூட ஏதாச்சும் மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம் இது கூட எது மல்டிபிளை இருக்கும் அதே தான் இது கூடயும் இருக்கும் இது கூடியும் இருக்கும் ஸோ இது கூட நான் எக்ஸ் மல்டிபிளைல இருக்குன்னு எடுத்தேன்னா இது கூட அதே மாதிரி தான் எக்ஸ் மல்டிபிளை எடுத்துக்கணும் இது கூடயும் எக்ஸ் மல்டிபிளை எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்து எக்ஸோடிய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது கூட மல்டிபிளை பண்ணும்போது தான் எல்ஏவ்ளோ பி எவ்ளோ ஹெச் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும் அதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூமே இங்கே எவ்வளோ அப்படின்றத கொடுத்துட்டாங்க இதை வச்சு தான் நம்ம எல்பிஹெச்சை கண்டுபிடிக்க போகிறோம் அப்புறம் வந்திருக்கிற ஆன்சரை டைமென்ஷனில் சொல்லணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவை இடத்தை எழுதிக்கலாம் கிவன் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு த்ரீனு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து நம்ம எல் வந்து எப்படி எடுத்துக்கணும் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது அதனால இங்கே சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் பி பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஹெச் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் சென்டிமீட்டர் ஓகேவா இதில் நம்ம எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி இதுக்கூட மல்டிப்ளை பண்ணும் போது எல்பிஹெச் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகே இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நார்மலாக வால்யூம்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு கியூபாய்டாக தான் இருக்கும் ஸோ கியூபாய்டோடைய வால்யூம் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் ஸோ வால்யூமுக்கான ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் வால்யூம் ஈக்குவல் டு எல்பிஹெச் கியூபிக் யூனிட்ஸ் இதில் வால்யூம் எவ்வளோ அப்படின்றத அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஹெச் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் எல் வந்து ஃபைவ் எக்ஸு இன்டூ எல்லாமே மல்டிப்ளை இருக்கிறதா இருந்தோம்னால இன்டூ போட்டிருக்கேன் பி வந்து ஃபோர் எக்ஸு ஹெச் வந்து த்ரீ எக்ஸு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபைவ் கூட ஃபோரை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட த்ரீயை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் ஸோ சிக்ஸ்டி இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸ் இருக்குன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் க்யூப் போட்டுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் கியூபுடைய வேல்யூ தான் வேணும் ஸோ அந்த எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுட்டு இந்த சிக்ஸ்டியை அந்த சைடை டிவைடில் கொண்டு வந்துடுறேன் ஸோ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை சிக்ஸ்டி அப்படின்ட்டு வந்துடும் இந்த ஒன் ஜீரோக்கு ஒன் ஜீரோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன் த்ரீ டேபில் இது டூ டைம்ஸ் வந்துடும் த்ரீ டேபிளில் டூ த்ரீ சார் சிக்ஸ் பேலன்ஸ் ஒன் ஃபிஃப்டின்னு பார்த்திங்கன்னா த்ரீ டேபிளில் ஃபைவ் டைம்ஸ் வந்துடும் அப்புறம் இந்த ஜீரோ வரும் இப்போ இதை வந்து நான் டூ டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஒன் டைம் டூ டேபில் இது ஒன் டைம் டூ டைம்ஸ் ஃபோர் வரும் பேலன்ஸ் ஒன்று வரும் ஃபைவ் டைம்ஸ் வந்துடும் அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது எக்ஸ்கூ ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் க்யூப்னு எழுதலாம் அதாவது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட் ஃபைவ் நமக்கு த்ரீ டைம்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அது போட தெரிலன்னா நீங்கள் இப்படி கூட போட்டு பார்த்துக்கலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸோ ஃபைவ் டேபிளில் போடும்போது டூ ஃபைவ் ஜார் டென் பேலன்ஸ் டூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் டைம்ஸ் போட்டுக்கலாம் திரும்பி நம்ம வந்து ஃபைவ் டேபிளில் போடும்போது ஃபைவ் டைம்ஸ் நமக்கு கிடைச்சிடும் ஃபைவ் டேபிளில் போடும்போது ஒன் வந்துடும் அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் க்யூப் அப்படின்னு கிடைக்கிது ஒன் டூ த்ரீ இல்லையே அதனால் ஃபைவ் க்யூப்னு கிடைக்குது அப்போ இந்த ஒன் டொண்ட்டி ஃபைவ் நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபைவ் க்யூப்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து எக்ஸ் க்யூப் ஸோ பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிடுது இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எல்பிஹெச் நமக்கு கிடைக்கும் ஸோ எல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ எல் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் போட்டுக்கிறேன் இங்கே சென்டிமீட்டர் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிடும் நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது போது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஹெச் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கிடைச்சிடும் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் யா சாக்லேட் பாக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் யா சாக்லேட் பாக்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து இருக்கிற ஆன்சர் எல்லாமே மல்டிபிளேட் எழுதிக்கணும் இப்ப பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இன்ட்டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இந்த சம் இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ ஃபோர்த்தம் பார்க்கலாம் த லென்த்து பிரெத் அண்ட் டெப்த் ஆஃப் யூ பாண்ட் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாண்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு குளம் குளத்துடைய லென்த்து பிரத்து டெப்த் டெப்த்துன்னு என்னென்னா ஆலம் அப்படின்றத வந்து ஹைட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அதோடைய அந்த பாண்டுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்றது தான் டெப்த்தாக இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது லைனாக கொடுத்துருக்காங்க இது எல் இது பி இது ஹெச்ன்னு எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் த கெப்பாசிட்டி ஆஃப் பாண்ட் இன் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பாண்டோடைய கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கண்டிப்பா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் வந்திருக்கிற ஆன்சராக எதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கன்னா லிட்டர்ஸில் சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் கிவென்ட் போட்டுக்கோ எல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மீட்டர் அண்ட் ஹெட்ச் பார்த்தீங்கன்னா எயிட் மீட்டர் எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம் இது கண்டிப்பாக க்யூபாய்டுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாமே வேற வேறு மெஷர்மெண்ட் இருக்குது அப்போ வால்யூம் வந்து எதுக்கு எழுதணும் நம்ம கியூபாய்டுக்கு எழுதணும் ஸோ எல் பிஹெச் க்யூபிக் யூனிட்ஸ் சரி எல்லு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இன்ட் பி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ட் ஹெச் பார்த்திங்கன்னா எயிட்டு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர் கியூபிக் யூனிட்ன்றதுனால மீட்டர் கியூப் போட்டுவிட்டேன் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்டீனையும் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் சிக்ஸ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பேலன்ஸ் ஃபோர் ஒன் எயிட் சாரி எயிட் எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல் வந்துடும் இது கூட டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஃபைவ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி பேலன்ஸ் ஃபோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜார் டென் டென் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் ஜீரோ இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல ஜீரோ போட்டுக்கிறேன் எல்லாமே ஜீரோ தான் வந்துடும் நமக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் பேலன்ஸ் ஒன் டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஜார் டூ ஜீரோ ஃபோர் டுவெல் பேலன்ஸ் ஒன் சிக்ஸ் டூ எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் ஸோ இந்த இடத்துல டாட் வைப்போம் அப்போ இது போயிடும் இப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ ஃபோர் மீட்டர் கியூப்னு சொல்லி நமக்கு வால்யூம் கிடைச்சிடுது அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ்ல சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு வால்யூம் மீட்டர் கியூப்ல இருக்குது ஸோ இதை வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் இப்போ ஒன் மீட்டர் க்யூப் அப்படின்னா எத்தனை லிட்டர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லிட்டர்ஸ் இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன் மீட்டர் கியூப்னா தௌசண்ட் லிட்டர்ஸ் அப்போ இத்தனை மீட்டர் கியூப்க்கு எவ்வளோ அப்படின்னா இதை தௌசண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் இப்போ ஒன்று இருக்கிற இடத்துல இதை எடுத்து எழுதிக்கோங்க அப்போ இது கூட தௌசண்டை மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ஸோ டூ சிக்ஸ் டூ ஃபோர் தௌசண்டை மல்டிப்ளை பண்ணும்போது போது என்ன ஆகும்னா இந்த த்ரீ ஜீரோஸும் இங்கே நமக்கு ஆட் ஆகிடும் அப்புறம் லிட்டர்ஸில் எழுதிக்கோங்க இப்போ லாஸ்ட்டை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஷின் எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் த கெப்பாசிட்டி ஆஃப் யூர் பாண்ட் இன் லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் த ஃபோ த கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்ட் இன் லிட்டர்ஸ் போட்டுட்டு இங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க தான் இந்த சாம் இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க